ஹலோ வணக்கம், நான் கோவையிலேருந்து கேசவமூர்த்தி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பார்க்கலாம். இது வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் குரூப் 2 எக்ஸாம் பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் உள்ள நிறைய மினிஸ்டீரியல் செக்ரட்டேரியல் போஸ்ட்டுக்கு அவங்க வந்து மேன்பவரை ரெக்ரூட் பண்ணுவாங்க, அதாவது ஆட்களை சேர்ப்பதற்காக இந்த பரீட்சை நடத்துவாங்க. அது டிஎன்பிஎஸ்சி வந்து 1, 2, 4 குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அப்படிங்கிற பரீட்சைகள் நடத்துவாங்க. இப்போ இந்த வீடியோவில் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பரீட்சை பற்றி நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து கிராஜுவேட், எனி டிகிரி, எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த பரீட்சையை நீங்கள் எழுதலாம். இதனுடைய ஏஜ் இது வந்து 18 வயசுலேருந்து 30 வயசு உள்ளவர்கள் எழுதலாம். ஆனால் சில சமூகத்தினருக்கு அந்த மேக்ஸிமம் ஏஜ் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லாங்குவேஜ் நீங்கள் தமிழிலும் எழுதலாம், ஆங்கிலத்திலும் எழுதலாம். சேலரி வந்து ஒரு 37,200 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரிலேருந்து, அது போக ஹெச்ஆர்ஏ அலவன்ஸ் எல்லாம் இருக்குது. அதுதான் அதனுடைய ஸ்டார்டிங் சேலரி. மொத்தமாக ஒரு 5,000 போஸ்ட் அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த குரூப் 2 வித் இன்டர்வியூ, இந்த குரூப் 2 எக்ஸாம் எப்படின்னா ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம், ஒரு மெயின் எக்ஸாம் இருக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ இருக்கும். அந்த மாதிரி குரூப் 2 வித் இன்டர்வியூ இருக்கிற போஸ்ட் வந்து 1,500 போஸ்ட்டு. இன்னொன்று குரூப் 2 விதவுட் இன்டர்வியூ அப்படிங்கிறது ஒரு 3,000 போஸ்ட். ஸோ இந்த விவரமெல்லாம் ஒரு ஷீட் ஆஃப் பேப்பரில் நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். இப்போது அடுத்து இந்த குரூப் 2 எக்ஸாமோடைய செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும், அப்புறம் ஒரு மெயின் எக்ஸாம் இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம், அதாவது அவங்க ஒரு கேள்வி கேட்டு 4 ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் ஏதோ ஒன்று தான் கரெக்ட் ஆன்சர். அதில் வந்து பார்த்திங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் இருக்கும், 300 மார்க்ஸ். அந்த 200 கொஸ்டனில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது ஒரு 175 கொஸ்டின்ஸ் இருக்கும். மென்டல் எபிலிட்டி, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி வந்து ஒரு 25 கொஸ்டின் இருக்கும். மொத்தம் 300 மார்க். அந்த அது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம், அதாவது அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம்னா நீங்கள் அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போய் அங்கே வந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும். அடுத்து மெயின் அதில் பாஸ் பண்ணவங்களுக்கு, ப்ரிலிமினரி எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்களுக்கு மெயின் எக்ஸாம் எழுத சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ரிட்டன் எக்ஸாம். இதில் ரெண்டு பார்ட்டை வச்சுருக்காங்க, பார்ட் ஏ பார்ட் பின்னு வச்சுருக்காங்க. பார்ட் ஏல வந்து இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து ஒரு 100 மார்க்குக்கு இருக்கும். பார்ட் பி வந்து ப்ரெஸ்ஸி ரைட்டிங், ஹின்ஸ் டெவலப்மெண்ட், அப்புறம் எஸ்ஏ ரைட்டிங்கு, எஸ்ஏ ரைட்டிங் திருக்குறளில் எஸ்ஏ ரைட்டிங், அப்புறம் லெட்டர் ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன், இதெல்லாம் சேர்ந்து ஒரு 200 மார்க். இதுலேயும் மொத்தம் 300 மார்க். இதையும் நீங்கள் தமிழ் அல்லது இங்கிலீஷில் எழுதிக்கலாம். அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் அண்ட் மெயின் எக்ஸாம் வந்து ரிட்டன் எக்ஸாம். இந்த டீட்டெயில்ஸை ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் நாங்கள் காமிக்கிறோம். ஓகே, இந்த எக்ஸாமில் இன்னும் சில டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். என்ன முக்கியமான தேதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து 14 May அது ஓப்பன் ஆகுது. 14 June முடிய நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து 2021 நடக்கும், 2020-2021 நடக்கும். அந்த ரிசல்ட் வந்து 2021 வந்துடும். அதுக்கப்புறம் அதில் பாஸ் பண்ணவங்க வந்து மெயின் எக்ஸாம் வந்து 9 November எழுதுவாங்க, அதனோட ரிசல்ட் வந்து 12 December வரும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த எக்ஸாம்ஸ் வந்து இதெல்லாம் டேட்ஸு. இது வந்து ஒரு கிராஜுவேட்ஸ் எழுதலாம், அதனால் எல்லா டிகிரி படித்து முடித்த மாணவர்கள் இதை தவறாமல் எழுதி, ஏன்னா நியர்லி ஒரு 5,000 போஸ்ட் இருக்குது, இந்த நீங்கள் அதை பயன்பெறலாம். இதுக்கான வெப்சைட்ஸ் வந்து என்னென்னா www.tnpscexams.in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அடுத்தது www.tnpscgov.in. மறுபடியும் சொல்கிறேன், www.tnpscexams.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட். இன்னொரு வெப்சைட் வந்து www.tnpscgov.in அப்படிங்கிற இணையதளத்தை உள்ளே போய் மேலும் பல விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது அதில் ஒரு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எங்களையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9952419531.
9952419531. நன்றி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை நன்றி.